அந்த நாட்டின் மன்னர் திடீரென இறந்து போனார். அவருக்கு வாரிசுகள் இல்லை. அடுத்து ஆளப்போவது யார் என்ற கேள்வி எழுந்தது. இறந்த மன்னருக்கு ஒரு அண்ணன் இருந்தார். திறமையில்லாத அவரை ஒதுக்கிவிட்டு தம்பி மன்னராகிய கோபத்தில் எப்போதோ எங்கோ ஓடிப்போனவர் அவர். இப்போது வந்த அவர் உரிமை கோரினார். நீங்கள்தான் இதற்கு தகுதி இல்லை என நிராகரிக்கப்பட்டவராயிற்றே என அமைச்சர்கள் தயங்கினர். எந்த வேளையையும் யாரும் கற்றுக்கொள்ள முடியும் என சவால் விட்ட அவர் மன்னரானார். முதல் வேளையாக எல்லோரும் எல்லா வேலைகளையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிப்பாய்களை விவசாயிகள் ஆக்கினார். விவசாயிகளை வியாபாரம் செய்ய வைத்தார். இப்படி எல்லாமே குழப்பமானது. மறுநாள் மன்னர் குளித்துவிட்டு உடைகளை தேடினால் எல்லாமே அழுக்காக இருந்தன. உங்கள் கட்டளைப்படி சமையல்காரன் துணித்து வைத்தான், அதனால்தான் இப்படி என்றனர் அமைச்சர்கள். மன்னர் எரிச்சலோடு உடைகளை அணிந்து கொண்டு சாப்பிட போனார். அவ்வளவு மோசமான உணவை அவர் வாழ்நாளில் சாப்பிட்டதில்லை. அவரது உத்தரவின்படி சமையல்காரர்கள் போர் பயிற்சிக்கு போய்விட சில சிப்பாய்கள் சமைத்திருந்தார்கள். அரைகுறையாக சாப்பிட்டுவிட்டு தேரில் ஏறி நகர்வலம் கிளம்பினார். தேரோட்டிகளும் புதியவர்கள். அவர்கள் செலுத்திய விதத்தில் குதிரை மிரள மன்னர் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். காலில் மோசமாக அடிபட்டு ரத்தம் கொட்டியது. வைத்தியர் வந்தார். அவரும் தொழிலுக்கு புதியவர். கால்களை அழுத்தி அவர் ஏதோ பச்சிலைகளை போட கால்கள் வீங்கி வலி இன்னமும் மோசமானது. பக்கத்து நாட்டு வைத்தியரிடமாவது அழைத்து போங்கள் என்று மன்னர் பரிதாபமாக கதற ஒரு பல்லக்கு வந்தது. மன்னர் ஏறியதும் பல்லக்கு தூக்கிகள் நகராமல் நின்ற இடத்திலேயே நடனமாடினார்கள். அவர்கள் ஏற்கனவே அரண்மனையில் நாட்டியமாடியவர்கள். பல்லக்கிலிருந்து எகிரி கீழே குதித்த மன்னர், அவரவர் வேலையை அவரவர் செய்யுங்கள், திறமையான ஒரு மன்னரை நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கால்களை விந்தியபடி பழைய இடத்துக்கே கிளம்பினார். தெரியாத வேளையில் திறமை காட்ட முயற்சித்தால் தலை குனிவே மிஞ்சும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.